ரொம்ப கஷ்டப்படாமல் நம்ம சால்னா குக்கரில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி சீரகம், மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி, நாலஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் தக்காளி போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கும். மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சுக்கிறோம். இப்போ மிக்சியில் தேங்காய் போட்டுக்கலாம், ஊற வச்ச முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், ஆற வச்ச இன்க்ரீடியன்ஸை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அப்புறம் அதே குக்கரில் நம்ம எண்ணெயை ஊற்றி வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருந்த பிழுத அதில் சேர்த்து நல்லா தண்ணியை விட்டு கழக்கி விட்டு குக்கரை போட்டு விசில் வச்சு எடுத்துடலாம். அப்புறம் திறந்து பார்த்தோம்னா நமக்கு கெட்டியான சால்னா நமக்கு கிடைக்கும். இது நல்லா நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி நல்லா பஃப்னு வந்ததுக்கப்புறம் நாம் அதை எடுத்தோன்னா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி திருப்பி போட்டு ரெண்டு சைடு வந்ததுக்கப்புறம் நாம் இந்த சால்னா ஊற்றி சப்பாத்தியை சூப்பராக சாப்பிடலாம்.